எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரினை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அது எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர், அதை அறிவீர் என்றேன். போதும். இந்த பகுதியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி காண்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியிலே கடைசியில் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? நம்மை சுற்றி கிடக்கிற உலர்ந்த எலும்புகள், நம்மை சுற்றி உயிர் இல்லாமல் கடந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஜீவனற்று போனவனாக ஒன்றுமே இல்லாமல் ஜீவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்கிற பதிலுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த எலும்புகளை குறித்துள்ள ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த எலும்புகளை குறித்துள்ள ஒரு அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். இந்த எலும்புகளை குறித்துள்ள ஒரு கரிசனை நமக்கு இருக்கணும். அந்த கரிசனையும் அக்கறையும் நமக்கு இருக்குமானால் இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா என்பதற்கு நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முடியாதவராக அவர் சொன்னார், ஆண்டவரே, தேவரீர், அதை அறிவீர். எனக்கு எப்படியா தெரியும்? தென்பகுதியிலும் சரி, வடபகுதியிலும் சரி, மேற்கு பகுதியிலும் சரி, கிழக்கு பகுதியிலும் சரி, உலகம் முழுவதும் சரி, உலர்ந்த எலும்புகள். உலகம் முழுவதிலும் கர்த்தரை அறியாத ஜனங்கள், உலகம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாய் பிசாசின் பிடியில் இருந்து கொண்டு செத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கோடி கோடியாய் நம்மை சுற்றி இருக்கின்றன. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்ட வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் 6 விதமான அனுபவங்களை கொடுக்க விரும்பினார். இந்த எலும்பு உயிரடையுமான்னு காட்டு முன்னதாக. அருமையான கர்த்தரை சகோதர பிள்ளைகளே, நமக்கும் கூட இந்த எலும்புகள் உயிரடையுமா என்கிற ஒரு சத்தியம் தெரிய வேண்டுமானால், நம்மை சுற்றி கிடக்கிற மழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உயிரடையுமா என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த 6 விதமான காரியங்களும் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே இந்த நம்முடைய அனுபவ வாழ்க்கையிலே உயிரில்லாத இந்த எலும்புகள் உயிரடையுமா என்பதற்குள்ள 6 அனுபவங்களை இன்றைக்கு சொல்லிவிட்டு, அடுத்த வாரத்தில் இதே பகுதியிலிருந்து எலும்புகள் உயிரடைகிற விதத்தை பற்றி ரெண்டாவது பார்க்கலாம். இன்னைக்கு முதல் பகுதியை பார்ப்போமானால், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த 6 விதமான அனுபவங்கள். முதலாவது அனுபவத்தை யோசித்து பார்ப்போமானால், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. போதும். அமர்ந்தது என்ன? கர்த்தருடைய கை. அருமையான சகோதரனே, சகோதரிய, ஊழியக்காரனே, இன்றைக்கு உன்மேல் வந்து முதலாவது அமர வேண்டியது கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கை நம்முடைய இடத்துல வராமல் நம்முடைய சுய அனுபவங்களோ, சுய சாமர்த்தியங்களோ, அல்லது பணமோ, அல்ல மற்ற காரியங்களோ நமக்கு பிரயோஜனமே இல்லை. கர்த்தருடைய கரத்தை யோசித்து பார்த்தோமானால், இது ஒரு மிக மிக முக்கியமானது, ஊடை வாழ்க்கையில் முக்கியமானது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உயர்ந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய கரம் உருவாக்குகிற கரம். கர்த்தருடைய கரம் குணமாக்கும் கரம். கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ள கரம். எல்லாத்துக்கும் வசனம் எடுக்கல உங்களுக்கு தெரியணும். வசனம் எடுத்திருந்தால் ஒன்று குறிப்பிட்ட நேரத்தில் முறிக்க முடியாது. கர்த்தருடைய கைப்படுமானால் சுகீனமாக இருக்கிற பெண் உயிரோடு வருவாள். கர்த்தருடைய கைப்படுமானால் ஒன்றுமில்லாத இடங்களெல்லாம் நதிகள் வந்து ஓடும். கர்த்தருடைய கைப்படுமானால் எல்லா விதமான வல்லமைகளும் வந்து சேரும். ஆகவே முதலாவது ஒரு விசுவாசிக்க ஊழியக்காரனுக்கோ தேவையானது கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரத்தை விட்டு என்னுடைய சொந்த சாமர்த்தியத்திலே இந்த உலகத்தில் நான் அசைக்க போகிறேன்னு நினச்சா அசைக்கவே முடியாது. கர்த்தருடைய கரத்தை விட்டு விட்டு நான் எந்த சுயபலத்திலே ஊழியம் செய்வன் யோசித்தா நிச்சயமாக ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருடைய கரத்தை நம்பாமல் நான் என்னுடைய சுய சாமர்த்தியத்தினாலே, இந்த கல்வி அறிவினாலே, இந்த உலர்ந்த எலும்புகளோடு ஊழியம் செய்ய போகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்றுமே நடக்காது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொடுக்கிறது, எசேக்கியேலுக்கு வேண்ட தேவையானது கர்த்தருடைய கை. உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தேவையான கர்த்தருடைய கை. இரண்டாவதாக அதே பகுதி வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்ன செய்யணுமா?
அமர்ந்து கர்த்தருடைய கை, God's hand was upon me. கர்த்தருடைய கை தொடுகிறது ஒரு அனுபவம், தொட்டுட்டு போறதில்ல, அப்படியே அமர்ந்து கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய கை ஒரு ஊழியக்காரன் மேலே அமர்ந்து கூட இருக்குமானால் அந்த ஊழியம் வித்தியாசமாக வளரும். ஆண்டவருடைய கை நம்மோடு கூட அமர்ந்து என்று சொல்வது ஒரு நிரந்தர தன்மையை காட்டுகிறது. தொடுறதுன்னு சொல்வது தொட்டு நிறுத்துறது. ஆண்டவர் தொட்டால் சுகம் கிடைக்கும், ஆண்டவர் தொட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அது விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே எசேக்கியேல் செய்ய வேண்டிய ஒரு வித்தியாசமான ஊழியம், சுற்றிலும் கிடக்கிறது கோடி கோடியான எலும்புகள், அவைகளை பற்றி இந்த எசேக்கியேல் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வல்லமையான கை அவன் மேல் அமர வேண்டும். இட்ஸ் எ கண்டினியூவஸ் கான்ஸ்டன்ட் டச்சிங் ஆர் கண்டினியூவஸ் டுவெல்லிங் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களுக்கு எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார், நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இஷ்டம் போல் சில நேரங்களிலே அவரை துக்கப்படுத்தி அதை மாற்றி விடுகிறோமான்னு யோசித்து பார்க்கணும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய கரம் உங்களோடு அமர்ந்திருக்கும்படியாக காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு போய்விடுமானால், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு மாறி போய்விடுமானால் உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் கொடுக்க வேண்டிய சிறப்பு அம்சங்கள் காணப்பட முடியாது. ஏசாயாவை போல அல்லது எலியாவை போல இருக்க வேண்டிய வைராக்கியம் காணப்பட முடியாது. அல்ல பேதுருவை போல யோவானை போல செத்தாலும் சரி ஆண்டவருக்கான சொல்லக்கூடிய வைராக்கியம் உனக்கு இருக்காது. அல்ல பவுலை போல நான் அனுதினமும் சாகிறேன் இந்த ஜனங்களுக்காக சொல்ல முடியாது உன்னால. அல்லேலூயா. ஆகவே இரண்டாவதாக உங்களுக்கு சொல்கிற அனுபவம், கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்திருந்து. வாசிங்க, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி, ஆவிக்குள்ளாக்கி. இந்த அனுபவம் மிக முக்கியமான அனுபவம். நிறைய பெந்தகோசு சபைகளிலே ஆவி வருகிறது எப்போ? ட்ரம் அடிச்சு இடங்கடங்கடங்கடன்னு நாளோட பாடணும், அதெல்லாம் துள்ளி குதிச்சு மறைஞ்சி. அதனால்தான் எல்லாரும் அடுத்தவங்க பார்த்து நம்ம கேலி பண்ணுற மாதிரி இருக்கு. ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் எல்லா நேரங்களிலேயும் நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்திலேயே நிறைந்து உன் வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலேயும் அந்த ஆவிக்குள்ளாகவே ஜீவித்து கொண்டிருக்க வேண்டும். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆவியானவர் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஆவியானவர் உங்களோடு கூட சம்பாஷித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் ஒரு தீர்மானம் சொல்லும் முன்னதாக, நீங்கள் ஒரு காரியத்தை பேசும் முன்னதாக, நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் முன்னதாக, அல்லது முயற்சி செய்யும் முன்னதாக, முதலாவது ஆண்டவர் நோடு கூட இருக்கிற ஆண்டவர் கூட சேர்ந்து உனக்குள்ளே பேசி அவருடைய ஒரு அடிப்படையான வழிநடத்துதலை நீ பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நீ ஆவிக்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிற விதமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். எப்படி நடத்துவார்? பிலிப்பு ஆவிக்குள்ளாகவே ஓடி ஊழியம் செய்தான். கடைசியில் என்ன ஒரு ஞானஸ்நானம் கொடுத்து முடித்தான். நம்ம ஞானஸ்நானம் முடித்தாச்சுன்னா காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியே இல்லை ஒன்று கர்த்தர் ஆத்மா கொடுத்தாருமோ. ஞானஸ்நானம் எடுத்த ஆள் முடிஞ்சு திருப்பி பார்க்கும்போது பிலிப்பை காணலை. பிலிப்பு எங்கே இருந்தான்? ஆசேரிலே காணப்பட்டான். எப்பொழுது நீ உன்னுடைய ஊழியம் ஆவிக்குள்ளாக இருக்கிறதோ ஆண்டவர் உடைய ஊழியத்தை எடுப்பார். கையில் நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு ஆணவர் தூக்கி கொண்டு வைப்பார். ஆண்டவர் ஆவிக்குள்ளாய் நீ இருக்கும் பொழுது எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவர் நடத்துவார் இல்லையா? கர்த்தர் நீங்கள் ஆவிக்குள்ளாகும் பொழுது ஊழியத்துக்கேற்றவாறு உங்களை கொண்டு போய் உபயோகிக்கிறார். கர்த்தர் நீங்கள் ஆவிக்குள்ளாகும் பொழுது தரிசனங்களை கொடுக்கிறார். 2 Corinthians 12:3 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே, 14 வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் ஆணம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தான், சரீரத்திற்கு புறம்பே இருந்தான், அதை அறியேன் அறியேன். பாருங்க, ஒரு மனுஷன் சொல்றான், எப்ப இருந்தானா? 14 வருஷத்துக்கு முன்னதாக ஆவிக்குள்ளாகி அவன் எங்கே போனானா?
மூன்றாவான வரைக்கும் நம்ம அதிலெல்லாம் மிஞ்சிட்டோம். நம்ம ஏழாவான வரை போயிடுவோம். எப்போ? பிரசங்க நேரத்தில் தூங்கும் போது. ஆனால் ஒரு மனுஷன் எழுதுறான், ஏ பது மூணாவான வரை போன ஐயா, எப்பொழுது நீ ஆவிக்குள்ளாய் ஜீவிக்கிறாயோ உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரதேசை காட்டுவார். நீ ஆவிக்குள்ளாய் இருக்கிறாயோ சேர்த்துல உனக்கு தெரியாது. ஆனால் எழுதின மனுஷன், கெட்டிக்கார மனுஷன், நமக்கு மட்டும் நம்ம யாருக்காவது இப்படி ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார்னா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்களேன். ஒருவேளை இப்படி ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருந்தார்னா என்ன, ஐயோ இதுக்குள்ளே எத்தனை வால் போஸ்டர் அடிச்சிருப்போம், எத்தனை ஃப்ளக்ஸ் செய்திருப்போம், ஊர் ஊராக நம்ம பற்றி ஃப்ளக்ஸாக தான் இருக்கும். கையை தூக்கி, காலை தூக்கி, தலையை தூக்கி, ஒரே ஃப்ளக்ஸ்மயம் ஆக்கியிருப்போம். எங்கே பார்த்தாலும் வால் போஸ்ட், எங்கே பார்த்தாலும் ஃப்ளக்ஸு. அவன் பிரதேசத்துக்கு போனேன், மூணாம் வாரம் போனேன், ஏழாம் வாரம் போனேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தரிசனங்களை காண வேண்டுமானால் இந்த உலர்ந்த எலும்புகளை பற்றியுள்ள தரிசனம் உனக்கு தெளிவான முறையில் கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர் உன்னை ஆவிக்குள்ளாக்க வேண்டும். ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை நாமாய் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை, நம்ம ஆண்டவரத்திலே கேட்போம், ஆண்டவரத்திலே கேட்டு கெஞ்சுவோம், ஆண்டவரே என்னை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே. அன்றைக்கு நீர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கினீரே. எசேக்கியேல் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, ஆனால் ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கினார். இன்னை நீங்களும் நானும் சாதாரண விசுவாசிகள். ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக ஆக்க முடியும். ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக அதே வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய், வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. போதும், வெளியே கொண்டு போய். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆசை. ஆண்டவரே உலகம் முழுது ரட்சியும், ஆண்டவரே உலகம் முழுதும் உலர்ந்து போன எல்லா எலும்பும் கூடி வந்துடணும், ரட்சிக்கப்பட்டுணும். நீ எங்க பார்ப்பேன், நான் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே, நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரவே மாட்டேன், என்னை வீட்டை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். அதெல்லாம் யார் யாருக்கோ உள்ளது. ஐ வில் பி கம்ஃபர்டபிள் இன் மை ஹவுஸ். என்னுடைய வீட்டில் நான் அப்படியே சுகமாக உட்காந்துருப்பேன், கஷ்டப்படவே மாட்டேன். அருமையான கர்த்தரே, பிள்ளையே, கொஞ்சம் வெளியே வா. நீ எந்த சொல்லுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்கியோ, எந்த கூட்டுக்குள்ளே உன்னை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறியோ வெளியே வா. நீ உன் கூடாரத்துக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வெளியே கிடக்கிற உலர்ந்த எலும்புகளை பார்க்கவே முடியாது. எவனோ எங்கேயோ பிரசங்கம் பண்ணதை வச்சு, யாரோ எங்கேயோ ஜோபம் பண்ணதை வச்சு, நீ ஜோங் நீ எங்க கத்திக்கிட்டு இருக்கிற வெளியே, நீ இன்னும் உலர்ந்த எலும்பை பார்க்கலை. உன்னை சுற்றி உலர்ந்த எலும்புகள் செத்து சவுண்ட் சுண்ணாம்பா ஒவ்வொரு நாளும் போய்கொண்டது இருக்கிறத பார்க்கலை. நீ நானும் பார்க்கலை. வெளியே வாங்க. வெளியே வந்தால்தான் ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறான்னு தெரியும். ஆண்டவர் உனக்கு எதை காட்ட விரும்புகிறான்னு தெரியும். இந்த சொந்த ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறது அப்போதான் உனக்கு தெரியும். சுகமாக வீட்டுக்குள்ளே இருந்து அல்லேலியா ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு நிறைய விளைச்சலை கொடுத்தார், இது நான் பெரிய வச்சு ஒழுங்காக வச்சு ஆத்மாவே பூசித்து பூரிப்பாயிருன்னு சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றையுமே பார்க்க போகிறதில்ல. நீங்கள் மட்டும் இல்லை, என்னாமட்டு எல்லாருமே. ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான். ஆபிரகம் அப்படி தான் இருந்தபடினால தான் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 15:5-6 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆனாலும் அவனுக்கு அந்த நம்பிக்கை வரல. விசுவாசித்தான் உண்மைதான், விசுவாசத்திலேயும் ஒரு அவிசுவாசம் உண்மைதான். வேதத்தை போட்டிருக்கவன் விசுவாசிகளின் தகப்பன்னு. நான் அடிக்கடி யோசிப்பேன், இவன் விசுவாசிகளுக்கு தகப்பனா அவிசுவாசிகளுக்கு தகப்பனான்னு. எனக்கு ரெண்டு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார், ஆனாலும் உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி விளக்கி காட்ட வேண்டும். ஆனால் ஆண்டவர் யோசித்தார், அவனை பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து கூடாரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆகாயத்தை காட்ட முடியாது, நட்சத்திரங்களை காட்ட முடியாது. ஆகவே கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து வெட்டிப்பார், வானதை பார், என்ன உட்கார்ந்து இதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுபோல் அருமையான கர்த்தரே, பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்,
உன்னை கொண்டு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், உன்னை சுற்றி கிடக்கிற எலும்புகள் என்னன்னு தெரியணுமானா ஆண்டவர் சொல்ற வெளியே வா, இருக்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வா, எங்க ஒழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ சும்மா நாளும் அல்லேலியா ஸ்தோத்திரம் அல்லேலியா ஸ்தோத்திரம் அல்லேலியா ஸ்தோத்திரம் மாயமாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல வெளியே வந்து எட்டி பார், கொஞ்சம் கண்ணை திறந்து பார், எட்டி பார், வெளியே வா. ஆண்டவர் உண்மையும் நாம் இருக்கிற சுகமான இடங்களில் இருந்து, நாம் இருக்கிற அருமையான சபைகளிலிருந்து, நாம் இருக்கிற அருமையான சுகஜீவமான வாழ்க்கைகளை விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். நாம் வெளியே வர ஆயத்தமாக இருக்கணும். எளிய கேள்வி இசைக்கிறது வாழ்க்கையில் பார்த்தா ஆண்டவர் இழுத்தது கிழப்புக்கெல்லாம் வந்தான், வெளியே கொண்டு வா, வெளியே வந்தான், வேகத்தையாக வெளியே வந்தான். சரி ஆண்டவரே வெளியே வர, ஆண்டவரே வெளியே வந்து வந்த பிறகு அவனை பார்த்தா வாசிங்க அந்த வசனத்தை ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி பாருங்க, வெளியே கொண்டு வந்து எங்க நிறுத்தினாரா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில், பள்ளத்தாக்கு நடுவில், எங்க தூரத்துல இருந்து பாக்குறது மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து எங்கேயோ பார்த்தா கொஞ்சம் தூரம் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. ஆண்டவர் அவனை பார்த்து அவனை கொண்டு வந்து அந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள், எலும்புகள்லாம் துண்டு துண்டாக கிடக்குது, மண்டவோட ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கையொரு பக்கம், எல்லாம் துண்டு துண்டாக கிடக்குது. இன்றைக்கு மண்டவோட பார்த்தா நம்ம ஆட்களுக்கு என்ன, பாதி பேருக்கு பயம், ஏ மண்டவோடு சரி மண்டை ஓடுன்னு தெரியுதுல்ல, அதுக்குள்ளே தான் சாசு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், மண்டை ஓட்டுக்குள்ளே தான் சாசு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அருமையான கத்திரை பிள்ளைகளே, எலும்புகள் நிறைந்த அந்த உன்னுடைய சந்ததியின் நடுவில் வந்து நில்லு, எங்கேயோ ஒழிச்சு போய் உட்கார்ந்திருந்து ஊழியம் செய்து உலகத்தை மாற்ற முடியாது. சிலருக்கு ஒரு ஆசை வந்துடும், நான் ஊழியம் செய்ய போகிறேன், கத்திற்காகவே எல்லாம் ஊழியம் செய்ய போகிறேன், அதில் புறப்பட்டுட்டேன். எங்கேயா புறப்பட்டுட்டேன், அமெரிக்காவுக்கு புறப்பட்டுட்டேன். ஏதோ இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்பட்டு 120 கோடியும் பரலோகத்துக்கு போகிற மாதிரியும், இவர் அதனால இப்போ உடனே போட்டு அமெரிக்கா போகிற மாதிரியும், ஹலலூயா ஹலலூயா. அருமையான கத்திரை பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உலர்ந்த எலும்புகள் நம்மை சுற்றிலும் கோடி கோடி கோடியாக கிடக்கின்றன. நீ அந்த உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே போய் நிற்க ஆயத்தமாயிருக்கிறாயா? உலர்ந்த எலும்புகளின் நடுவில் போய் நிற்கிறது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும், கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னையா அது ஒரே எலும்பு கூட கிடக்குது, இந்த எலும்பு கூடு மத்தியில் போ, நடுவில் நீ போயாகணும், அந்த எலும்பு கோடுகளின் நடுவில் நீ போய்த்தான் ஆகணும். ஒருவேளை கொஞ்சம் நாற்றம் இருக்கலாம் சொல்ல, ஒருவேளை கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் பார்க்குற அருவறுப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த அருவறுப்பான இந்த எலும்புகளை மறுபடியும் உயிர் ஊட்டுவதுதான் உன்னுடைய வேலை. அதை செய்ய வேண்டுமானால் அந்த எலும்புகள் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் உள்ள போ, நடுவில் போய் கொஞ்சம் நின்று பாரு, நின்று பார்த்து ஆண்டவரை பார்த்து யோசித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு ரொம்ப நல்ல இந்த காலத்தில் ரொம்ப பிஸி, வி ஆர் வெரி பிஸி. என்ன பிஸி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீட்டிங், சாயங்காலம் எந்த மீட்டிங், திங்கக்கிழமை எந்த மீட்டிங், செவ்வாய்க்கிழமை அந்த மீட்டிங், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை, இப்படி வருஷா சொல்லுவோம், பிஸி 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 பிஸி. இந்த பிஸி ஷெட்யூலுக்குள்ளே 2 கல்யாணம், அதில் 2 சாவு, இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது நான் எங்கே எலும்பு கூடு நடுவில் போகிறதுக்கு. ஹலலூயா, வி ஆர் ஹாப்பி டு பி பிஸி இன் த மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் பிஸியாக இருக்க ரொம்ப சந்தோஷம், பிஸியாக இருக்கன்னு ஆசை, ஆனால் உலர்ந்த எலும்புகள் உன் மூலமாய் கர்த்தரை அறிய வேண்டுமானால் உன்னுடைய பிஸி ஷெட்யூலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எலும்பு இருக்க இடத்துக்கு நடந்து போ, நடுவில் போய் நில்லு, நடுவில் போய் நிற்கும்போது தான் அந்த எலும்புகளை பற்றி உள்ள ஒரு பாரம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 6வது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், நடக்க பண்ணினார். அதன் பிறகு அந்த எலும்புகள் தான் இருந்த பள்ளத்தாக்கில் சுற்றி 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 நடந்து பாரு, நல்லா இருக்கும். ஆண்டவர் நடக்க சொல்லுவார், ஆனால் அதை உனக்கு தரப்போகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க, ஜெனசிஸ் 13:17.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, நடந்து திரி, உனக்கு அதை தருவேன், தருவேன். நீ நடந்து திரிப்பா, தருவேன். எலும்பு கூடுகளை சுற்றி நீ நடந்து திரி, தருவார் ஆண்டவர். எலும்புல சூப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த எலும்புகளை ஜனக்கூட்டமாக தருவார். அது யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். கொடுத்தேனா கொடுப்பேனா? கொடுத்தேன், கொடுத்தேன். இன்னும் இவங்க யோர்தான தாண்டவே இல்லை. தாண்டு முன்னால் ஆண்டவர் கொடுத்துட்டேன் பானா, உன் கால் எங்கெங்க மிதிக்க போகுதோ அந்த இடத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன் உனக்கு. உன் எலும்புகளை சுற்றி நீ எவ்வளவு தூரம் நடக்க போகிறாயோ ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆனால் எலும்பை சுற்றி நடக்காம வசதியாக உரத்தில் சேரை போட்டு உட்கார்ந்துருக்கலாம்னா அது ஏலியின் ஊழியம் மாதிரி ஆயிரும். ஏலியின் ஊழியத்தினுடைய விசேஷம் என்ன? மல்லாங்க விழுந்து பெடரி உடஞ்சி செத்தான். அதெல்லாம் கடைசி விசேஷம். ஏலியினுடைய விசேஷத்தினுடைய அருமை என்னன்னா அவன் சேரை விட்டு எலும்பலை, சேர்லையே உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தான். ஊழியம் ஊழியம் ஊழியம்னு கடைசியில் செய்தி கேட்ட உடனே மல்லாக்கா விழுந்து பிடரி எலும்பு ஒடிஞ்சு அவன் செத்தான். ஆனால் நடக்கிற சாமுவேல் சாமுவேலை கேட்டால் சேரில் உட்காந்துருக்க மாட்டான். சாமுவேல், சாமுவேல் எங்கே இருக்க? நான் ராமாவுக்கு போயிட்டுருக்கேன். சாமுவேல் எங்கே இருக்க? இந்த பெலிஸ்தீரிங்க வந்து அங்கே போயிட்டுருக்கேன். சாமுவேல் நடந்து கொண்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கை வித்தியாசம். ஏலி சுகமாக உட்காந்துருப்பான். சுகமாக உட்கார்ந்துருக்கிற ஏலிகள் நினச்சிக்கணும், தலை உடைய போது ஒரு நாள், ஒரு நாள் பெடரை உடைய போது மல்லாக்கா விழ போகிறேன். மல்லாக்கா விழும்னால எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் நல்லது. ஹல்லேலூயா. அதுபோல் சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதே யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனமும் இருபதாம் வசனமும். ஏழாம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கற்கினால் சங்காரம் பண்ணினார்கள். நீ உனக்கு விரோதமாக வருகிற சக்திகளை சங்காரம் பண்ணி உனக்கு எதிரே இருக்கிற எரிகோ பட்டணங்களை பிடிக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யணும்? நடக்கணும், நடக்க ஆயத்தமாக இருக்கணும். ஜாலியாக உட்காந்து வந்துட்டு எரிகோ விழும், எரிகோ விழும், எரிகோ விழும்னா எரிகோ விழாது. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு அனுபவத்தை கொடுக்க விரும்பினார். நட, சுற்றி நட. இந்த எலும்புகள் இருக்க இந்த பள்ளத்தாக்க சுற்றி 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 நடந்து கொண்டே இரு. அருமையான விசுவாசிகளை, அருமையான ஊழியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களை சுற்றி நடங்க. நடக்கும்போது ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பட்டணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த தெரு வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த குடும்பம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த இடமெல்லாம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உண்மை அறிய வேண்டும் இந்த இடம் எனக்கு தாரும் சொன்னேரே, காலுமிதிக்கு இடத்தை எனக்கு தாரேன்னு சொன்னேரே. பலருக்கு ஒரு சந்தோஷம், காலுமிதி கிடத்து தாரேன்னாரு. பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துலலாம் நடந்துருவோம், ஆண்டவர் நிலத்தெல்லாம் தருவார்னு. அடுத்த வீட்டார் நிலத்தெல்லாம் தருவார் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எவெல்லாம் பக்கத்து வீடு வீடு வச்சுருக்கானோ எல்லாரும் வீட்டையும் சுற்றி நடந்து எனக்கு தந்துருவார்னு நினைக்காதுங்க. அன்றைக்கு யோசுவாவில் சொன்னது வேறு, இன்றைக்கு சொல்கிறது வேறு. இன்றைக்கு ஆத்துமாக்கள் வேண்டுமானால் நடங்க, செத்து கிடக்கிற எலும்புகளை சுற்றி நடங்க. ஆரவாரம் பண்ண அவசியம் இல்லை, ஆரவாரம் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஆண்டவரே நடக்க சொன்னீர், ஆண்டவரே இந்த பிரதேசமெல்லாம் உண்மை அறியாமல் செத்து கிடக்குதே, இந்த பிரதேசமெல்லாம் அழிந்து போய் நிலைமையில் இருக்கிறே, ஆண்டவரே கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், நீ கண்ணோக்கி பாரும், உடைய சித்தம் நிறைவேறட்டும். சொல்லி 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 உன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு சுற்றி நடந்து கொண்டே இரு. அவ்வளோ உயிரோடு வரும். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிரதேசம் உயிரோடு வருகிற நாள் வந்து விட்டது. சீக்கிரத்தில் நம்முடைய பிரதேசம் ஜீவனடையும், உயிரோடு வரும், சுற்றமுடைய சபைகளெல்லாம் நிரம்பும். எல்லா பிரதேசமும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே தேவம் என்று கூக்கலிட நாள் வந்து விட்டது. அருமையான எசேக்கியல் தீர்க்கதரிசிகளே, நீங்கள் ஆறு அனுபவங்களுக்குள்ள வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கை உன்மேல படுறதுக்கு நீ ஆயத்தமா? உன்மேல அமர்ந்திருக்க ஆயத்தமா?
வெளியே வர ஆயத்தமா இருக்கிறாய், உன்னுடைய சுக ஜீவியத்தை விட்டு உன்னுடைய அப்படியே சுகமா இருக்கிறத விட்டு கொஞ்சம் வெளியே வர ஆயத்தமா இருக்கிறாயா? ஆண்டவர் காட்டுகிற இடத்தை காண, அன்படி நடக்க, எலும்பு கூட்டின் நடுவில் நிற்க ஆயத்தமாயிருப்பாயானால் ஆண்டவர் உன்னை கொண்டு நடத்துவார். ஆண்டவர் சொல்லுவார், சொல்லப்பா சொல்ல, ஆண்டவரே உமக்கு தெரியும், ஆண்டவரே இந்த பிரதேசம்லாம் ரட்சிக்கப்படுமா? ஆண்டவர் உமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. எசேக்கியேல் பாட்டு சொல்லுவார், நீ பேசு. அதில் பின்னால் நேரம் இல்லாதபடி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்லு, எசேக்கியேலே நீ பேசு. ஆண்டவரால் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ண முடியும். ஆனால் எசேக்கியேலாகிய நீயும் நானும் பேச வேண்டும். நீயும் நானும் வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. கத்திரி பிள்ளைகளை முழங்கால் படிவிடுவோமா? முழங்கால் படிட்டு கத்திரி சமத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எசேக்கியேலுக்கு கொடுத்த அந்த அனுபவங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. கண்களை மூடுவோம், எல்லாரும் முழங்கால் படிவிடுவோம். ஆண்டவர் பார்த்து கேட்போம், Lord, give me those experiences which Ezekiel had. Ezekiel kirunda and anubhavangalai enakku tharum aandavare. Ummude kai enmel amarattum aandavare, nirandaramai amarattum aandavare. Endre sugabogamana vaalkiyai naan vidugiren. Veliye vaaren aandavare. Endre kootukulandu veliye vaaren. Endre vetkam engra koodu, suya paridhaapam engra koodu, என்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கூடு, எல்லா கூடுகளை விட்டு நான் வெளியே வரேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் வெளியே வருகிறேன். ஆண்டவர் நீ உபயோகியும் ஆண்டவரே. ஆண்டவர் எசேக்கியேலா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஜெபம்பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி, இந்த நல்ல சமயத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு இன்று நீர் பேசினீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திற்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பேர் மேலும் இருக்கிற உம்முடைய கரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு தொடர்ந்து அமர வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடு அமர வேண்டுமாய் கேட்கிறோம். எங்களை ஆவிக்குள் ஆக்கும் ஆண்டவரே. அந்த ஆவிக்குள்ள அனுபவங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. உண்மையாகவே உண்மையான அந்த ஆவிக்குள்ள அனுபவத்திலே நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் கவலைகள், பாரங்கள், அதை நாங்கள் மூடி வைத்து கொண்டு, அல்லது எங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வைத்து கொண்டு நாங்கள் வெளியே வர தயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை நீர் காட்டி தருகிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற உலர்ந்த எலும்புகளுக்காக அமிர்தத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற எலும்புகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு உலர்ந்த எலும்புக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு காட்டித்தாரும் ஆண்டவரே. நாங்கள் நடந்து செல்ல ஆண்டவரே, அன்றைக்கு சாமுவேல் நடந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து எந்தெந்த இடங்களுக்கு நாங்கள் போக வேண்டுமோ ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டித்தாரும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காட்டி தந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை எசேக்கியேலுகளாக மாற்றும் ஆண்டவரே. இன்று இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி எசேக்கியேலுகளாக மாற்றி உமக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடு பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகல வாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தரை வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜபக்குழுவினரும் உங்களுக்காக ஜபிக்க காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.